வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பச்சை பட்டாணியை வச்சு ஒரு குருமா செய்ய போகிறேன் பட்டாணியை மட்டும் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டோன்னா இதை ஒரு அரை மணி நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது பூரி சப்பாத்தி பரோட்டாக்கள்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை நான் எந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு இதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்கிற இந்த கிராம்பு சோம்பு எல்லாம் லைட்டாக பொறிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக கீறி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயை எண்ணெயில் போடும்போது லைட்டாக கீறி தான் போடுவேன் எப்பையும் முழுசா போட்டேன் அப்படினா அது வந்து எண்ணெயில் போடும்போது வெடிக்கும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ரொம்ப கோல்டன் பிரவுன் கலரில் வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பிறகு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் இந்த மசாலாவை இந்த எண்ணெயிலையே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் அதுக்கு பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி நல்லா போட்டுக்கிறேன் தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வேகணும் அதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா வெந்துடும் எல்லாம் சாஃப்டாக வெந்ததுக்கு பிறகு ஒரு கப் அளவுக்கு பட்டாணி எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வேக வச்ச பட்டாணியை இதில் நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சுன்னா இந்த டைமில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணால் வெந்துடும் இதில் பட்டாணியை வேக வச்ச தண்ணியை தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா நல்லா ஒரு கொதி வரும் கொதி வந்ததுக்கு பிறகு இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு துருவுன தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் கசகசா கிடைக்கும் அப்படின்னா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு இந்த தேங்காவோடு சேர்த்து அரைச்சி போட்டால் இன்னமும் நல்லாவே டேஸ்ட்டாக கிடைக்கும் இன்றைக்கி நான் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் அரைச்சி விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நறுக்கின கொத்தமல்லி எலை இதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ சுவையான பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க 哪里？